Hi friends, welcome to Pets and Gardening Tamil. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான GST னு சொல்லப்படுற ஜெர்மன் ஷெப்பர்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, அல்சேஷன் டாக்ஸ். ஜெர்மன் கண்ட்ரீஸ் பிடிக்காத பல கண்ட்ரீஸ் ஜெர்மன் அப்படிங்கற வார்த்தை ஜெர்மன் ஷெப்பர்ட்ல வரதுனால அல்சேஷன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இந்த டாக் பிரீட் தாங்க வேர்ல்ட்ஸ் பாப்புலர் டாக் பிரீட் கேட்டகரியில செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட ஹிஸ்டரி பத்தி பார்க்கலாம். இந்த டாக் பிரீட் 20th செஞ்சுரியில ஆரிஜினேட் ஆச்சு. ஆரிஜினேட் ஆன பிளேஸ் ஜெர்மனி. 1889ல ஜெர்மனில கேப்டன் மேக்ஸ் வான் ஸ்டெஃபனஸ்னு சொல்லப்படுற ஒரு ஆர்மி ஆபீசர் தன்னோட ஃபார்ம்ல இருக்க கேட்டல்ஸ் எல்லாம் மேய்க்கிறதுக்காக ஒரு டாக் பிரீட் வேணும்னு பாக்குறதுக்கு உல்ஃபோர்ட் அப்பியரன்ஸ்ல இருக்க ஒரு டாக் பிரீட ட்ரெயின் பண்ணி வளர்த்தாரு. இந்த உல்ஃபோல இருக்க டாக இவர் வெஸ்டர்ன் ஜெர்மனில இருக்க கால்சுரேல நடந்த ஒரு டாக் ஷோல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த டாக் பிரீட ட்ரெயின் பண்ணாருங்க. அந்த டாக்ஸோட ஜெனடிக்ல இருந்து வந்த டாக் தாங்க இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ். ஹாரன் வான் கிராஃப்ராத்னு சொல்லப்படுற டாக் தாங்க ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட்னு கெனல் கிளப்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஜிஎஸ்டி. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஜெர்மனில இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமான ரீசன்னால இந்த டாக்ஸோட தேவை குறைஞ்சதுனால இந்த டாக்ஸை ஜெர்மனியில இருந்த மக்கள் ஒர்க்கிங் டாகா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த டாக்ஸை அந்த டைம் பீரியட்ல நடந்த மோஸ்ட் ஆஃப் த வார்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா வேர்ல்ட் வார் 1 and 2ல இந்த டாக்ஸை நிறைய யூஸ் பண்ணதுனால இந்த டாக் பத்தி மற்ற நாடுகளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இப்படிதாங்க வேர்ல்ட் வைட் இது ஃபேமஸ் ஆச்சு. வேர்ல்ட் வார் 2ல இந்த டாக்ஸை கார்டிங் டாக்ஸாவும் லேண்ட் மைனிங் பண்றப்போ டிடெக்ட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல இப்ப இருக்க டிஃபென்ஸ் அண்ட் ஆர்மி போர்சஸ்லயும் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை ரெஸ்கியூ பர்பஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. 1920ல சுவிட்சர்லாந்துல இருக்க சீயிங் ஐனோ ஆர்கனைசேஷன் பிளைண்ட் பீப்புளுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை கைடிங் டாக்ஸா யூஸ் ஆகுற மாதிரி ட்ரெயின் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைடிங் டாக்ஸா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தாங்க இருக்கு. அடுத்ததா இதோட அப்பியரன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு லார்ஜ் டாக், அஜைலிட்டி, ஸ்ட்ரென்த் அப்புறம் மஸ்குலரா இருக்கும். இயர்ஸ் எரெக்டடா இருக்கும், ஸ்லைட்டா பாயிண்டடா, அப்புறம் மவுத் மாஸ்க் பிளாக் கலர்ல இருக்கும். ரொம்பவே இன்டெலிஜென்டான லாயலான ஒரு டாக் பிரீடுங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்கால இருக்க அமெரிக்கன் கெனல் கிளப் 100க்கும் மேற்பட்ட டாக்ஸை இன்டெலிஜென்ட் வைஸ் ரேங்க் பண்ணப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தாங்க அதில் தேர்ட் பிளேஸில் இருந்துச்சு. இந்த டாக்ஸ்க்கு கார்டிங் இன்ஸ்டிக் ரொம்பவே அதிகங்க. ஜெர்மன் ஷெப்பரோட பைட்டிங் ஃபோர்ஸ் 238 pounds பர் ஸ்கொயர் இன்ச். இந்த பைட்டிங் ஃபோர்ஸ் ஹியூமன் பாடியோட போன்ஸையே பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க ஒரு ஃபோர்ஸ். இப்போ இருக்க ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கும் முன்னே இருந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கும் பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. மெயினாக ஆங்குலேஷன்ஸ், அதாவது டாக்கோட பேக் போன் கொஞ்சம் இறங்கி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த டாக்ஸோட ரன்னிங் ஸ்டெபிலிட்டி மாறிட்டதாக ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் அடல்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் 55-65 centimeters ஹைட் வரைக்கும் வளரும். வெயிட் ஆவரேஜா 30-40 kgs வரைக்கும் இருக்கும். அடுத்ததா ட்ரைனிங் பத்தி பார்க்கலாம். இந்த டாக் பிரீட்ஸை சின்னதுலேருந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறது நல்லது. ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக் பிரீட்னால ட்ரெயின் பண்ண ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கே ஒரு 45 நிமிஷமாவது ட்ரைனிங் கம்பல்சரி கொடுக்கணுங்க. ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு டாகோட பிஹேவியர் அவங்க பேரண்டல் ஜீன்லேருந்து தான் வரும். ஸோ பப்பி வாங்குறப்போ நல்ல ஒரு பிரீடர் கிட்ட இருந்து வாங்குங்க. நேச்சுரலாகவே இந்த டாக்ஸ் ரொம்ப நிறைய குலைக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண உடனே குலைக்கிறத ஸ்டாப் பண்ணுற மாதிரி ட்ரைனிங் கம்பல்சரி பண்ணணுங்க. அடுத்தது கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். பிளாக் வித் எல்லோ, பிளாக் வித் ப்ரௌன், பிளாக் வித் டேன், இந்த கலர்ஸ்ல மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். பியோர் பிளாக், பியோர் ப்ரௌன் கலர்ஸ் ரொம்பவே ரேருங்க. அதே மாதிரி சிங்கிள் கோட் ஆர் ஷார்ட் கோட், டபுள் கோட் ஆர் புஷ் கோட்னு ரெண்டு வேரியேஷன்ல இருக்கும். சிங்கிள் கோட் ஜிஎஸ்டிக்கு ஃபர் கோட் கம்மியாக தாங்க இருக்கும், டபுள் கோட்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்க்குறப்பவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். டபுள் கோட் ஜிஎஸ்டியை மோஸ்டாக ஷோஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸ் மோஸ்ட்லி இந்த புஷ் கோட் ஜிஎஸ்டி தாங்க வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஊருக்கு இந்த புஷ் கோட் மோஸ்டாக செட் ஆகாதுங்க, பிகாஸ் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரப்போ மகட் வுன்ஸ்க்கு க்யூர் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ரூமிங் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த டைப்புக்கு. அதே போல் கார்டிங் டாக்கு ஷார்ட் கோட் ஜிஎஸ்டியை வாங்கி வளர்க்குறது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. அடுத்ததா இதுக்கு வர ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர் ஷெட்டிங் ஜெர்மன் ஷெப்பர்ட்க்கு ஹேர் ஃபால் காமனான ஒரு இஷ்யூங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக ஹேர் ப்ரஷிங் கண்டிப்பாக பண்ணணும். வாமிட்டிங் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஃபுட் குவான்டிட்டியை மொத்தமாக ஒரே வேலையாக கொடுக்காம அதே குவான்டிட்டியை இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா இந்த ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பப்பியில் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கு கொஞ்சம் டேஸ்க்கு டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும், அதுக்கு ஜெலிசில் சிரப் கொடுக்கலாம் இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிற வரைக்கும். அப்புறம் இது ஒரு லார்ஜ் பிரீட்னால மோஸ்ட்டாக எல்போ டிஸ்பிளாசியா, ஹிப் டிஸ்பிளாசியாவும் வரவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10-12 இயர்ஸுங்க. ப்ரைஸ் பற்றி பார்த்தோம்னா ஆவரேஜாக 6000-10000 வரைக்கும் கிடைக்குதுங்க. ஆனால் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டி பப்பி வேணும்னா
மினிமம் 50K ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. லாஸ்ட்டாக ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டை பாதுகாக்க நம்ம ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் டாக் ப்ரீட் உங்களுக்கு தேவைன்னா கண்ணை மூடிட்டு இந்த டாக் ப்ரீடை வாங்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.